மன்றமும் தேசிய நூலக வாரியமும் இணைந்து நடத்தும் தமிழ் மின்னிலக்க போட்டியில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் பேச போவதற்கு தேர்ந்தெடுத்த தலைப்பு தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையாலும் கடும் உழைப்பினாலும் முன்னுக்கு வந்த அறிவியல் அறிஞர்கள், எழுத்தாளர்கள், விளையாட்டு வீரர்கள், தேச தலைவர்கள்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்களின் வாழ்க்கை வரலாறை பற்றி, முன்னுக்கு வந்த வெற்றியாளர்களை பற்றியும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம எல்லாருமே நமக்கு அறிமுகம் இல்லாதவர்களையும் நேரில் சந்திக்காதவர்களையும் மிகப்பெரிய வெற்றியாளர்களையும் மட்டும்தான் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளணுமா? கொஞ்சம் சிந்தியுங்கள். நம் கூடவே வாழும் அல்லது வாழ்ந்த மனிதர்களில் கூட சாதனையாளர்களும் வெற்றியாளர்களும் இருக்கின்றார்கள். அவர்களை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். மேலும் வெற்றி என்பது உலகிலேயே மிக பணக்காரனாக ஆவது என்பது அல்ல, ஓட்டப்பந்தயத்தில் அல்லது படிப்பில் முதலாவதாக வருவது என்பது அல்ல. வெற்றி என்பது முதலிடத்தை பெறுவது என்று பொருள் அன்று. கடந்த வருடத்தை விட நாம் படிப்பிலோ விளையாட்டிலோ அல்லது தொழிலிலோ இந்த விட ஒரு படி முன்னேறி இருக்கின்றோம் என்பதில் தான் நமது வெற்றி அடங்கியுள்ளது. நாம் வாழும் காலத்தில் எவருக்கேனும் உதவியாக இருப்பதும், நம்மை சுற்றி இருப்பவர்கள் உயர்வதற்கு கை தூக்கி விடுவதும், குருவை நாமும் உயர்வதும் தான் உண்மையான வெற்றி. இதற்கு முன்னுதாரணமாக விளங்கிய சத்தமில்லாத சாதனை புரிந்த நபர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவ்வகையில் நான் எனக்கு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்வது திருமதி ஆனந்த வள்ளி அவர்களை. இவரை பற்றி சில வரிகள். இவர் நல்ல செல்வ குடும்பத்தில் பிறந்து நல்ல செல்வாக்கான மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் மருமகளாக சென்றவர். திருமணமான போது இவர் வெளி உலகம் தெரியாத ஒரு அப்பாவை பெண். சில பிரச்சனைகளின் காரணமாக சொத்துக்கள் வேண்டாம் என்று உதறிவிட்டு குடும்பத்திலிருந்து கணவருடன் தனியே வருகிறார். அவ்வாறு வரும்பொழுது இரண்டு குழந்தைகள் இருக்கின்றனர். சில வருடங்களில் கணவர் இறந்து விடுகிறார். அப்பொழுது அவருடைய பிள்ளைகள் இருவரும் பள்ளி படிப்பை கூட முடிக்கவில்லை. அவர் அதிர்ச்சி அடைந்த போது தன் முன் இருக்கும் நிஜத்தை புரிந்து கொண்டார். அதன் பிறகு அவர் தன் இரு பிள்ளைகளையும் படிக்க வைத்து நல்ல நிலைக்கு உயர்த்த மிகவும் அரும்பாடு பட்டிருக்கிறார். இன்று அவரின் பிள்ளைகள் மிகவும் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் அவர் பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவருடைய இளமை பருவம் அத்தனையிலும் கடும் உழைப்பிலும் துன்பத்திலும் இருந்தது. ஒரு அப்பாவை பெண் தன் இரு பிள்ளைகளையும் கணவர் இல்லாமல் வளர்த்து சமூகத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து தன் அளவில் வெற்றி பெறுகிறார். ஆம், அவர் வேறு யாரும் அல்ல, என் பாட்டி, என் அம்மாவை பெற்றவர். நான் எப்பொழுதெல்லாம் தோல்வி அடைகிறேனோ, எப்பொழுதெல்லாம் சோர்வடைகிறேனோ, என் பாட்டின் வாழ்க்கையே எனக்கு ஊக்கத்தை அளித்து முன்னேற்றுகிறது. என் பாட்டி எந்த தன்னம்பிக்கை கட்டுரையை படித்து முன்னேறினார்? எது அவருக்கு ஊக்கமளித்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கடமை. ஆம், கடமை. தனக்கான கடமை உணர்ந்து தன் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தாங்கி தன் பிள்ளைகளை வளர்த்தார். கடமை உணர்ந்தவர் எவரும் தன்னால் முடியுமா என்று சந்தேகிப்பதில்லை. தானே அந்த காயத்தை செய்ய பிறந்ததாக பொறுப்பெடுத்துக் கொள்கின்றனர். அதுவே அவர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கிறது. அதற்கான வழிகளையும் போராட்டங்களையும் சந்திக்க துணிவு பெறுகின்றனர். அதுவே அவர்களை வெற்றியை நோக்கி இழுத்து செல்கிறது. நாம் அனைவரும் நம் முன் இருக்கும் கடமைகளை உணர்ந்து கடுமையாக உழைக்க வேண்டும். எதை வேண்டுமானாலும் அதை ஆசைப்படுங்கள். ஆனால் அந்த ஆசை நியாயமானதாக இருக்க வேண்டும். அதை சாதிக்க திறமை வேண்டும், திட்டமிடல் வேண்டும், விடாமுயற்சி வேண்டும், கடின உழைப்பு வேண்டும். இவைகள் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். வெற்றி என்பது ஒவ்வொரு முறையும் முதலிடத்தை பெறுவது என்று பொருள் அன்று. வெற்றி பெற்றாய் என்றால் உன் செயல்பாடு சென்ற முறை விட இம்முறை சிறப்பாக அமைந்துள்ளது என்று பொருள். எதை இழந்தீர்கள் என்பதால முக்கியம், எது மிச்சம் இருப்பது என்பதே முக்கியம். நீங்கள் விரும்புவது உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்காமல் போகலாம், ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். அவமானம் நண்பர்களால் ஏற்பட்டாலும், உறவுகளால் ஏற்பட்டாலும், அந்நியர்களால் ஏற்பட்டாலும் நெல்முனையாவிலும் கவலை கொள்ளாதீர்கள். வாழ்வில் வெற்றி வேண்டுமெனில் அவமானப்படுங்கள், அவமானத்திற்கு அஞ்சாதீர்கள். அவமானம் ஒரு உரம், நாம் வளர்ச்சி அடைய தேவையான உரம். மேலும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ற அறிஞர், இந்த நிமிடத்தில் நம் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக வேண்டுமானாலும் தெரியலாம், ஆனால் நம் செய்வதற்கும் வெல்வதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒன்று இருந்து கொண்டே தான் இருக்கிறது என்கிறார். என் பாட்டியை போன்று உங்கள் குடும்பத்திலும் உங்கள் தந்தையோ தாயோ உறவினரோ எவர் வேண்டுமானாலும் இருக்கக்கூடும். அவர்களின் வாழ்க்கையை நீங்கள் பாடத்தில் படிப்பதை விட உங்களுக்கு நிச்சயம் தன்னம்பிக்கையையும் பெருமிதத்தையும் கொடுக்கும். அவர்களின் வாழ்க்கையை நீங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு முன்னேறுங்கள். நீங்களே முன்னுதாரணமாகவும் திகழுங்கள். நன்றி, வணக்கம்.